அவள் வந்து தோசைக்கு எப்படி போடணும் அப்படின்னு அவள்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்கீங்க போல இருக்குது. அதான் நான் சரி நான் வந்ததுனால நான் உங்கள்கிட்ட அதை சொல்கிறேன். இப்போ வந்து இந்த கப்பு அவள் வச்சுருக்கா, இந்த கப்புக்கு நம்ம 5 கப்பு அரிசி போடலாம். அரிசி வந்து நீங்கள் கோபுரம் போலேயே போடலாம், 5 to 1 போடலாம். நல்லா இந்த உளுந்து நம்ம உதயம் உளுந்து அந்த மாதிரி உளுந்தெல்லாம் ஸ்ரீ கோல்டு அதெல்லாம் நீங்கள் 1 போட்டால் போதும், 5 to 1 போடலாம். ஸோ இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன்னா, இட்லி அரிசி தான் எடுத்திருக்கா. ஸோ 5 கப் அரிசிக்கு 1 கப் உளுந்து. இப்படி கோபுரம் மாதிரி வச்சுதான் அம்மா போடுறா. ஓகே, இல்ல சொல்லு சொல்லு. இப்ப உளுந்து வந்து இதுல 1 நான் கோபுரம் போல வச்சு நான் போட போறேன் பாருங்க. கோபுரம் போல வச்சு 1 போட்டா போதும். அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உளுந்து நம்ம கழுவிக்கலாம் எல்லாத்தையும் கழுவணும் தானே கழுவிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். அரிசி 3 மணிக்கு ஊறணும். அப்போ வந்து நம்ம உளுந்து அரைக்கும் போது இந்த அரிசியும் ஆட்டோமேட்டிக்காக அது கரெக்டான ஊறிடும். அப்போ நான் உங்களுக்கு அரைக்கும் போது நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ உளுந்து வந்து எத்தனை மணிக்கு ஊறணும்? உளுந்து 2 மணிக்கு ஊறினா போதும். சரி, அரிசி மட்டும் 3 மணிக்கு மட்டும் 3 மணிக்கு ஊறணும். சரி ஓகே. அப்போ போடணும். சொல்லு. இந்த தண்ணியை விட்டு அறிங்க. கொஞ்சம் ஊற்றணுமா? முதல்ல கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தெளித்து தெளித்து விடணும். நான் காமிக்கிறேன். டோட்டலாக எவ்வளோ நேரம் உளுந்து அரையணும்? ஒரு 1/2 மணிக்கூர் தான் அரையணும். ஒரு 20 நிமிஷம் அரைஞ்சால் போதும். ஸோ டோட்டலாக 20 மினிட்ஸ் உளுந்து அரையணும். இப்போ வந்து உளுந்து நல்லா அரைஞ்சாச்சு. இந்த பருப்பில் கொங்கி இருக்குது. நான் இப்போ இதை வலிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்தாச்சு. அடுத்தது என்னது? ஆமா, அது நல்ல தண்ணி ஊத்தியே நீங்க ஊற வச்சிருங்க. ஸோ நான் ஈஸியாக 20-25 மினிட்ஸில் அரைஞ்சிடும். ஸோ அது அந்த உளுந்து வலிச்சதுலேயே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உப்பு போட்டு வெறிவி வச்சிட வேண்டியதான். ஸோ அரைச்சாச்சு. கல் உப்பு போட்டு, கல் உப்பு போடுங்க, சால்ட்டு போடக்கூடாது. கல் உப்பு போட்டு உங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் பொதுவாட்டு 4 கப்பு நீங்கள் அரிசி போட்டிங்கன்னா உப்பு எடுத்தீங்கன்னா இப்படி ஒரு பிடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதான் நான் அளவு சொல்லுவாங்க. இப்படி பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி இருக்கணும். போட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஸோ கையை வச்சு மிக்ஸ் பண்ணுவாங்க, ஏன்னா கையில் உள்ள சூடு வந்து அந்த ஃபெர்மெண்டேஷன் பண்ணணும். கலந்தி வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்போ அந்த ஃபெர்மெண்டேஷனுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் புளிக்கிறதுக்கு. முடிஞ்சது. இப்போ நாளைக்கு அவள் பாவை காணிப்பாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நாளைக்கு. சரி, அரைச்சி தந்த மாவு எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள் பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம இட்லி வச்சோம்னா செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு ஊற்றும் போது காணிக்கிறேன். இட்லி தட்டத்தில் ஊற்றிட்டு ஆவியில் அவிச்சிட்டு காணிக்கிறேன். இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. அம்மா நல்ல ஆழம். ஓகே, ஸோ இது வந்து 5-7 நிமிஷம் அவியட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு. அவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக வந்திருக்கு. ஸோ தண்ணியில் ஸ்பூனை டிப் பண்ணிவிட்டு நான் இதை வந்து எடுப்பேன். எடுத்துகிட்டு காணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள்,
உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு தெரியுதா? அவ்வளோ சாஃப்ட்டு, பஞ்சு மாதிரி இருக்கு இட்லி. ஸோ இட்லி கூட சாம்பார், நீங்கள் சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம்.